இந்த வாரம் கலக்கம் தீர்ப்பாள் காயத்ரி மாதா. என்னென்ன கலக்கம் தீர்ப்பாள் காயத்ரி மாதா அப்படின்னா என்ன டைட்டில்னா, இப்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ துன்பம் இருக்குது. ஒன்று என்னென்னா, மனிதனுக்கு முதல்ல அத்தியாவசியமான பிரச்சனைகள் எத்தனையோ உண்டு. அதில் முதல் பணம். இந்த பணப்பிரச்சனை வரும்பொழுது தான் எல்லா பிரச்சனையும் உடன் வந்துடும். அப்போ அந்த பணத்துக்காக அவன் தேடி அலைகின்ற ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய கஷ்டம். அப்போது இந்த பணப்பிரச்சனை இல்லாதவர்களுக்கு என்ன வரும்? கலக்கம் வரும். பெரிதாக முதல் போட்டவர்கள் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் என்ன வரும்? கலக்கம் வரும். எல்லாம் ஒரு மாதிரி பயம் இருக்கும். அதுக்கப்புறம்தான் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது அப்போ கடன் வந்தவுடனே என்ன ஆகும்? பெருசாக கடனாகி போய் அந்த கடனால் எவ்வளவு பேர் கலங்கியிருக்கிறார். பழமொழியே என்ன, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொன்னான். அப்போ அது என்ன அர்த்தம்? கடன்பட்டது போது அவங்க கலக்கம் ஏற்பட்டு போகுது, இது ஒரு கஷ்டம். நெடுநாட்களாக உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, ஏதேதோ ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனசில் எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க, தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும். அவங்க தன்னைத்தானே உணரும் போது கலக்கம் வந்துடும். அது ஒரு கலக்கம்தானே, அப்படி ஒரு நோய் வச்சுக்கும். திடீர்னு உடல் நோய்கள் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் பொழுது அப்போ ஏற்படுறதும் கலக்கம்தானே. ஒருவருக்கு நீண்ட நாட்களாக எல்லாம் செய்தும் நமக்கு திருமணம் நடக்கலையே அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வரக்கூடிய கலக்கம் இருக்குது பாருங்கள், அதை விட கொடுமை எதுவும் கிடையாது. திருமணமாகி குழந்தை பேர் தள்ளி போய் போய் குழந்தையே இல்லாத 10, 12, 5 வருட காலங்கள் ஒருவர் கஷ்டப்படும் போது அவங்க கலங்கிறது இருக்கு பாருங்கள், அது மிகப்பெரிய கொடுமை. அதே போன்று பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை மூடமாகவும் முடமாகவும் பிறந்து அவதைப்படுகின்ற அந்த தாய் தந்தையின் உள்ள இருக்கு பாருங்கள், அதை விட கலக்கம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது போன்று எத்தனையோ கலக்கங்கள் ஒவ்வொன்றாக 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 ஒரு மனிதன் வினையாலும் கலங்கி போகின்றான், தன் வினையாலும் கலங்கி போகின்றான். அவனே செய்கின்ற வினையால் அவன் மாட்டிக்கொண்டு கலங்குகின்றான், விதிப்படி வினையை அனுபவித்தும் கலங்குகின்றான். இந்த கலக்கத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்திலே காயத்ரி மந்திரம் எங்கெல்லாம் உச்சரிக்கிறதோ அங்கு கலக்கம் இருக்காது. என்ன அதிசயம் பாருங்கள், வேதத்தினுடைய சாற்றில் ரிக் சாமம் இந்த யஜுர்வேதம், இந்த ரிக்கு சாமன யஜுர்வேதத்தில் மட்டும் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்களாக இந்த காயத்ரி மந்திரம் இருக்குது. அதர்வண வேதத்திலே தனித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரிக் யஜுர் சாம வேதத்தில் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த கலக்கம் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னா பெண்கள் காயத்ரி மந்திரம் படிக்கக்கூடாது என்பது ஒரு கூற்று இருக்கிறது. புனிதமாக மனநிலையோடும் புனிதமாக உடல்நிலையோடும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் படிப்பதில் தவறில்லை. ஏன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை உபாசனை செய்கிறவர்களே 3 காலமும் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஏனென்றால் காயத்ரி மாதராவே முதல்ல பார்த்தனிங்கனாக்கா பிரம்மியாவும் வரா, சிவகாமியாவும் வரா, வைஷ்ணவியாவும் வரா. இந்த 3க்கும் 3 காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றும் சூரியனை வைத்து நிர்ணயம் செய்து காயத்ரி மந்திரத்தை படித்து பயனுற வேண்டும், ஓதி பயனுறைய வேண்டும். இப்போ நெருப்பு இருக்குது பாருங்கள், பஞ்சபூதங்கள்லேயே நெருப்புக்கு மட்டும் ஒரு குணம் இருக்குது. என்ன தெரியுமா? எதை போட்டாலும் நெருப்பு வந்து பஸ்மம் ஆகிடும். நீங்கள் எதை வேணாலும் போடுங்க, நெருப்பு பஸ்மம் ஆகிடும். வேறு எதுவும் போட்டால் பஸ்மம் ஆகாது. அப்போது இந்த நெருப்புக்கு ஏன் அந்த தன்மை கொடுத்து ஹோமங்கள் வேள்விகள் யஜ்யங்கள் என்று சொன்னாங்கன்னா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய வினையை இந்த நெருப்பு அழித்து விடுகிறது. இப்போ கட்டை போட்டால் பஸ்மம் ஆகிடுது, கட்டை வராட்டி போட்டால் அது பஸ்மம் ஆகிறது. எது போட்டாலும் ஒரு சாதாரண வாழைப்பழம் போடுங்க பஸ்மம் ஆகிடும், ஒரு ஆரஞ்சு போடுங்க பஸ்மம் ஆகிடும், சாத்துக்குடி போடுங்க பஸ்மம் ஆகிடும், தேங்காய் போடுங்க பஸ்மம் ஆகிடும், இளநீர் போடுங்க பஸ்மம் ஆகிடும், எதை போட்டாலும் அது பஸ்மம் பண்ணிவிடும். ஒரு மனிதனுக்கு இந்த கலக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமான ஒரு பொருள். இந்த கலக்கங்கள் தீர வேண்டும் என்பதற்காக வேள்வி என்ற அக்னியை யார் ஒருவர் மூட்டி அந்த அபியாசங்களோடு உடலையும் சுத்தமாக வைத்து கொண்டு
உண்ணும் ஆகாரத்தையும் புனிதமாக உண்ணுகின்ற காய்கறி உட்பட சுத்தமாகவும் புனிதமாகவும் இருக்க வேண்டுமாம் காயத்ரி மந்திரம் சொல்லுகின்றவர்கள். ஏனென்றால் ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊர் தேசம் என்று எடுத்தால் ஊர் என்றால் வீடுகளும் வேண்டும் இல்லையா? வீடு இருந்தால் தான் ஒரு ஊர் சொல்ல முடியும், ஒரு தெருவு சொல்ல முடியும், அல்லது ஒரு நாடு என்று சொல்ல முடியும். அப்போ ஆலயமும் இருக்கணும் இல்லையா? ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்று பழமொழியே சொல்வாங்க. அப்போ ஆலயமும் அந்த ஊரும் ஒன்றாக இல்லாத நாடு நாடில்லை, அது எந்த ஆலயமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், அது ஊர் போன்றது. உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், அது ஆலயம் போன்றது. இது இரண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆகாரம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகாரம் சுத்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமான காய்கறி பதார்த்த பண்டங்களை நாம் அணுக வேண்டும். இதுக்கு தான் சொல்லுவார் ஒரு பாட்டில், கரு வாடுமே என்பதற்காக பல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த காயும் கறியும் சமைத்துன்பர் கருவாடும் சேர்த்துன்பர் அப்படின்றார். காயும் கறியும் சமைத்து கருவாடுமே சாப்பிட வேண்டும்னு சொல்கிறார். உடனே ஒருத்தருக்கும் வந்து என்ன இது கருவாடை சாப்பிட சொல்கிறார், சுத்தமான பதார்த்தம் சுத்தமான பட்சணம் சுத்தமான அன்னன்னு சொல்லிவிட்டு கருவாடுன்றாரு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டால் என்னப்பா காயும் கறியும் சமைத்துன்பர் கருவாடும் உடன் உண்பர்னா என்னப்பா அர்த்தம்? அதாவது காயும் கறியும் சமைத்து கரு வாடக்கூடாது, அதாவது பசி வயிறில் தானே பசி ஏற்படுது, அது கரு மாதிரி அந்த கரு வாடக்கூடாதுன்றதுக்காக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த சித்தர். அப்படிப்பட்டவர் யார் என்றால், அவர் உடலையும் புனிதமாக வைத்துக்கொண்டு உள்ளத்தை ஆலயமாக வைத்துக்கொண்டு அனுதினமும் அனுஷ்டானங்களை செய்து கொண்டு சாப்பிடுகின்ற ஆகாரத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு தூய்மையான பண்டங்களை தேர்ந்தெடுத்து அதனை உண்டு உடலையும் சுத்தி செய்து தன்னுடைய உள்ளத்தையும் சுத்தியாக வைத்து ஞான மார்க்கத்திலே அபியாசங்களை செய்து இந்த காயத்ரி மந்திரத்தை ஓதுகின்ற வேளையிலே பல புனிதங்கள் ஏற்படுகின்றதாம். அப்படிப்பட்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட அந்த வார்த்தை பலிதமாகிவிடும், புனிதமாகிவிடும், ஓங்கி வளர்றதற்கு வழியாக வகுத்துவிடும். ஆக உடல் சுத்தம் தேவை, உள்ள சுத்தம் தேவை, காய்கறி சுத்தம் தேவை, உண்ணுகின்ற உணவில் சுத்தம் தேவை என்பது காயத்ரி மந்திரத்துக்கு முதல் கூற்று. அடுத்தபடியாக இந்த காயத்ரி மந்திரம் நெருப்பு இருக்குது பாருங்கள், ஹோமத்தில் பண்ணக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய ஜுவாலையில் இந்த மந்திரமாகப்பட்டது எளிதில் வயப்பட்டு வசப்பட்டு நல்ல ஒரு அருளை எல்லாம் அந்த இடத்துக்கு கொடுத்து விடுகிறதாம். அதனால்தான் காயத்ரி மந்திரத்துக்கு இப்படி ஒரு சக்தி உண்டு. உடல் தூய்மை உள்ளை தூய்மை எவனிடத்தில் இருக்கிறதோ அவனே காயத்ரி மந்திரத்திற்கு கர்த்தாவாகி பலவிதமான அற்புத நலன்களையும் நன்மைகளையும் மக்களுக்கு செய்ய முடியும். எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரிந்த விஷயந்தான், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். படித்த பெரும்பாலான இந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி திறனாய்வு செய்யாதவர்களில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் பரப்பளவில் தெரியாத ஒரு சிறு கதை என்னென்ன, ஒரு தவ காலத்திலே தவம் செய்கின்ற வேளையிலே பெருமான் பிரம்மன் என்ன செய்கின்றார், ஒரு லிங்கத்தை சிருஷ்டிக்கின்றார். அந்த லிங்கத்திற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேண்டும் என்பது சரஸ்வதியை அழைக்கின்றார். இவருக்கு காலம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த லிங்கம் முக்காலத்திற்குள் முடிக்க வேண்டும். இந்த அன்னை சரஸ்வதி மாதா வருவதற்கு காலதாமதமாகிறது. இந்த காலதாமதமானவனை இவர் என்ன பண்ணுறார், என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு இவ வரலை அப்படின்னு சொல்லிட்டு கடகடகடன்னு ஒரு உருவத்தை சிருஷ்டி செய்கின்றார். அந்த உருவம்தான் காயத்ரி மாதாவாக வருகிறது. ஆக காலத்தை உணர்ந்து எல்லா விதமான காயங்களை சரிபடுத்துகின்ற வேளையிலே வந்தவள் காயத்ரி. எங்கெல்லாம் காயத்ரி மந்திரம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் காலத்தினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் அகன்றுவிடும். எங்கெல்லாம் துன்பங்கள் ஒருவரை கலக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த கலக்கத்தை சனமாத்திரத்தில் அந்த காயத்ரி மந்திரம் தீர்த்துவிடும். அப்போது இவளே மூன்று அவதாரமாக மூன்று வேதங்களுக்கு உட்பட்டு நான்காவது வேதமான அதர்வண வேதத்திற்கு தனித்துவமான ஒரு தன்மை பெற்றவளாக விளங்குகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த அந்த காயத்ரி மந்திரம் எல்லோரும் சொல்ல வேண்டும். நமக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது. இன்று காலகட்டத்தில் பிழைப்புக்கு மிகவும் அவசர காலமாகவும் பிழைப்பிற்கு ஓடி ஓடி துன்பப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது.
அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட உடல் புனிதம், உள்ள புனிதம், அதாவது ஆகார புனிதம் எல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் கடினமான சில விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அது இருக்கக்கூடாது. யார் ஒருவர் காயத்ரி மந்திரம் படிக்கிறீர்களோ அந்த நாள் அந்த நேரம் தன் உடலையும் உள்ளத்தையும் புனிதமாக வைத்து கொள்ளுங்கள். அதற்கு முன்போ அல்லது பின்போ எதை அருந்தினாலும், உதாரணத்திற்கு நீராக இருந்தாலும் கூட அது தூய்மை நீராக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சாப்பிடுகின்ற ஒரு தேநீராகட்டும் அல்லது காப்பி ஆகட்டும் எது ஆகட்டும், அதை புனிதமாக அருந்துங்கள். அருந்திவிட்டு சொல்லுங்கள். என்ன விஷயம், நான் மேலே சொன்னேன் பாருங்க, எத்தனை கஷ்டம் சொன்னேன், குழந்தை இல்லாதது, முடமாக பிறந்தது, திருமணமாகாதது, இப்படி போன்று ஒரு அற்புதமான இந்த காயத்ரி மந்திரம் கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, ஓம் பூர் புவ சுபக, ஒவ்வொரு விஷயத்திலும் எட்டெட்டு அங்கங்களை கொண்டு மூன்று விதமான பதத்தை அமைத்து வருகிறது ஒரு காயத்ரி மந்திரம். அப்போது ஓம் பூர் புவ சுவக தஸ்தபிதிர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியாயோ ந பிரசோதயாத் அப்படி என்பது அனைவருக்கும் தெரிந்த மந்திரம். காயத்ரி மந்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, எந்தெந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதுகின்றீர்களோ அந்தந்த மந்திரத்திற்கு மூல காரணமாக வீற்றிருக்கக்கூடியதே காயத்ரி தான். காயத்ரி மந்திரத்தை தழுவாமல் எந்த மந்திரங்கள் வெளிவந்தாலும் அந்த மந்திரங்களுக்கு சக்தி இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. ஞானமாக இருக்கக்கூடியது வேறு, அந்த மந்திரத்துக்கு போட்டு ரெண்டும் குழப்பிக்காதீங்க. இப்போ திருவாசகம் படிக்கணும்னா காயத்ரி படிச்சுட்டு திருவாசகம் படிக்கணுமானா கிடையாது, அது வேறு. ஞானத்தால் வந்த ஒரு மிகப்பெரிய சக்தி, அது வேதத்துக்கு இணையாக சொல்லப்படுகிறது தான் திருவாசகம் போன்ற பாடல்கள் எல்லாம், திருப்பா இந்த தகராலய ரகசியம் போன்றதெல்லாம் அப்படித்தான். இப்பவுமே எளிமையில் போய் இறைவனை பற்றணும்னா முடியாத கதை, எல்லாலும் சாதாரண மனுஷர்களால் முடியாது. ஆனால் இந்த மந்திரத்தை சொன்னால் எளியதர இறைவனை பிடிச்சிடலாம், அந்த அன்னையினுடைய அருளை பெறலாம், ஒரு நல்ல சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்தலத்தில் பாருங்கள், காயத்ரி அன்னையினுடைய தரிசனத்தோடவும் அந்த மேருனுடைய தரிசனத்தோடவும் நான் இங்கே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கஷ்டம்லாம் தீர்றதுக்கு என்ன கஷ்டம், குழந்தை இல்லை, பணத்தொல்லை, கடன் தொல்லை, குழந்தை பேர் இல்லை, திருமணம் இல்லை, தாமதமான விஷயங்கள், தடுங்கள் இருக்கிறது, எனக்கு உடல் சரியில்லை, எல்லாம் எப்படிலாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். எப்படி சொல்லணும், உடலும் உள்ளமும் தூய்மையாக வைத்து, உண்ணுகின்ற ஆகாரத்தில் தூய்மை வைத்து, மனமாந்தனில் தூய்மை கொண்டு, நன்றாக ஒரு இறை சிந்தனையோடு இந்த மந்திரத்தை படியுங்கள். படிக்கும் போது அந்த துன்பம் தீரும். ஆனால் இதை எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் நான் சொன்ன அத்துணையும் தேவை. என்ன தேவை, உள்ளம், உடல், ஆகாரம், அவன் உண்ணுகின்ற பட்சணங்களுடைய தூய்மை, அது தேவை. அதோட படிங்க, இந்த மந்திரத்தை படிச்சுட்டு வந்து பாருங்கள், மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். காயத்ரியில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. காயம்னா உடம்புன்னு ஒரு பகுதியில் இருக்குது தெரியுமா. இப்போ இந்த காயம் திரித்தவள் அப்படின்னா என்னென்னா, மூன்று விதமான சக்தி தான் ஒரு மனுஷனுக்கு, ரதோ தாமச சாத்தியம். இந்த புத்தியில் ஏற்படுகின்ற கெட்டதை எடுத்துடுறாள், அதனால தான் காயத்தில் ஏற்படுகின்ற அந்த மூன்று விதமான ரதோ தாமச சாத்வீக புத்திகளை புனிதப்படுத்துகின்ற மந்திரம் காயத்ரி மந்திரம். இப்போ நான் கூட என்ன பண்ணுவோம், வேதம் இருந்த காலத்தில், அதை நம்ம படித்த காலத்தில் ஒரு திறனாய்வு செய்த காயத்ரி மந்திரத்தை பற்றி, அதாவது என்னென்னா சுய புகழ்ச்சி அல்ல, உண்மையை சொல்லுகின்றேன். இப்போ ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், இப்போ வேதத்தில் வருது
சந்த ரூபாகாய சரஸ்வதி வித்மயாஸ்தாய மந்திர காயத்ரியாய ஹாஸ்தார ஹாஸ்வராமி காயத்ரி பரிபூர சஞ்சாரக தேவி தேவி வித்தக மாதா அனுக்கிரக தேவாயே ஷஷ்டி வித்தன்யாய மந்திர ரூபே பஞ்சமி பஞ்சமாத கிருதயானந்த த்ரியோக த்ரிலாகஸ்தாய மந்திர ரூபே யோகே யகதத்யாம் யஸ்ய ரூபே யவத் யதிதஸ்தாய சுரூப ரூபே சஞ்சாரக காயத்ரி மாதா அனுக்கிரக தேவ வித்தக மந்த்ராஸ்தத்யாஸ்தாய அனுக்கிரக தேவ பரிபாலன பரிபூரணம். இப்படி வந்துக்கிட்டே இருக்கா. இந்த மந்திரத்தினுடைய சாரு என்னென்ன, எந்த மந்திரம் படிக்கும் பொழுதும் அந்த திரியம்பியாக விட்டிருக்கக்கூடிய அன்னை காயத்ரியினுடைய சக்தி மந்திரங்களில் ஒலிக்கப்பட்டு நான் சொல்லப்போகின்ற காயத்ரி மந்திரத்தின் மூலியமாக இந்த மக்களுக்கும் சரி கேட்பவருக்கும் சரி சொல்பவருக்கும் சரி உடனிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கலக்கம் தீர வேண்டும். கலக்கம் தீர்வதற்காக நான் அந்த மந்திரத்தை சொல்லுகின்றேன், அதை நீங்கள் அருள் செய்யுங்கள். நான் இப்போ சொன்னேன், இப்போ சொல்ல போகிறது காயத்ரி மந்திரம். நம்பிக்கை இருக்கிறவங்க பக்தி இருக்கிறவங்கெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு இந்த தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இந்த மந்திரத்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் கொடுத்த மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க அந்த கஷ்டம்லாம் போகிறதுக்கு. இப்போ கலக்கெல்லாம் தீரத்துக்கு ஏதோ இந்த அடியேனுக்கு தோன்றினது, நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் எதையாவது ஒன்று செஞ்சுருவோமே, மக்களுக்கு அந்த பயன் போய் சேரட்டுமே, இத்தனை ரகசியங்கள் காயத்ரி மந்திரத்திலே பொதிந்து கிடக்கிறது, இதை பற்றி எடுக்கணும்னா எத்தனையோ நாட்கள் வேணுமே, முடிந்தவரை இந்த அரை மணி நேரத்தில் தொலைக்காட்சியை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்றதுனால பாருங்க. ஓம்கார ரூபே மந்திரதேவஸ்தாய வித்மஹி குருதேவ மூர்த்ததே குரு அனுகிரகாய தீமஹி தன்னோ குருதேவ பிரசோதயாத். இது வந்து குரு பெருமானுக்காக நாம் யாரையெல்லாம் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய அந்த திருவருள் கிடைக்கட்டும் என்பது அந்த காயத்ரி குரு காயத்ரி. இதில் நிறைய இருக்குது. கிரகமாக வர குரு காயத்ரி என்ன, விருட்சபத்வஜாய வித்மஹி குருணியஸ்தாய தீமஹி தன்னோ அப்படி நம்ம எல்லாத்தையும் எதுவும் சொல்லுவோம் இல்லையா, குரு பிரசோதயாத். இது குரு காயத்ரி. நான் சொன்னது குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னேன். இதில் பாருங்கள், சித்த புருஷர்களுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதுவும் வந்து ஏறக்குறைய காயத்ரி போல வரும். அகண்ட மண்டலாகாரம் வியாப்பதம் ஏன சராச்சரம் தற்பதம் தர்ச்சிதம் ஏன ஸ்ரீ தஸ்மை குருவே நமக. இதுவும் ஏறக்குறைய காயத்ரி மந்திரம். இப்போ குருவை கும்பிட்டுட்டுமா, நீங்கள்லாம் பிரார்த்தனையை தொடருங்க. காயத்ரி மாதா மனசில் அப்படியே அந்த தரிசனம் பார்த்துக்கிட்டே கை கும்பிட்டுக்கிட்டே இந்த மந்திரத்தை கேளுங்க. ஓம் சிவரூப காருண்யாய மகேதேவாய சத்யாய மகாதேவாய வித்மயி ஓம்காரநாத பிரணவஸ்வரூபாய வர்த்தன்யாய தீமயி தன்னோ சிவப்பிரசோதயாத். இது பாருங்கள், சிவபெருமானை வணங்குவதற்கு ஒரு மந்திரம். இது கோடிக்கு மேலே போதுங்க, எத்தனையோ எட்டி எட்டா எட்டி எட்டா மூணு மூணாக போய்கிட்டே இருக்கும் காயத்ரி மந்திரம். முக்கியமானதை சொல்கிறேன் நான். அடுத்து பாருங்கள், ஓம் வைஷ்ணவாய தேவாய வித்மஹி சர்வமகா புருஷத்யாய மந்திர ரூபே வைகுந்தாய தீமயி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் சர்வாபிஷ்ட சித்தி யோகமானுசபவசக்தி. யா வணங்கிட்டா பணம் தனம் தானியம் எல்லாம் கிடைக்குதுல்ல, அதுக்கான காயத்ரி. ஓம்கார ரூபாய மந்திர தேவாய சத்திய ரூபம் ஓம் தேவாய பிரம்ம ரூபாய வித்மஹி சத்யவர்த்தன்யாய நான்முகன் வர்த்தன்யாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். இது பிரம்மாவுக்கான ஒரு காயத்ரி. ஓம் காலிநிவத்தஸ்யாய காயத்ரி மாதாயே வர்த்த ரூபாய மந்திர த்ரியம்பிகே தீமஹி சர்வ மாதா ருதயானந்த பார்வதி கடாட்சாய வித்மஹி ஆத்யாய மந்திர சர்வரூபே பார்வதி அனுகிரக பிரசோதயாத். அம்மா பார்வதி மாதா எத்தனை காமாட்சியாக காலியாக அது எத்தனையோ வடிவில வடிவெடுத்துருக்காங்க. இதே நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் அந்த அன்னையினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் காரதேவி வைஷ்ணவி மந்திர ரூபிணி மகா புருஷத்யாய மந்திர சர்வதேவாய மகாலட்சுமி வித்மயி தேவரூபாய மந்திர காலினி தீமயி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சர்வதேவஸ்தாய சதுர்முகவர்த்தன்யாய மந்திர கமலதாரிணி வித்மயி
சரஸ்வதி மாதா தேவி நிதிமயி தன்னோ கலைவாணி பிரசோதயாத். அந்த கலைவாயனுடைய அருள் கிடைக்கட்டும். அப்புறம் ஓம்கார ரூபே முன்முதர்த்தேவோ விகட விநாயகா விக்னேஸ்வராய வித்மஹி சண்முகாத்யாய சோதரா ஓம்கார ஓம் விகட விநாயகாய வித்மஹி முன்முதர்த்தேவாய தீமஹி தன்னோ விக்னேஸ்வர பிரசோதயாத். அந்த முன்முதற் கடவுளாம் மூஷிகனுடைய நல்லருள் உங்களுக்கு இந்த வேளையிலே கிடைக்கட்டும். அடுத்து பாருங்க, சண்முகநாதா வித்தை வித்தைத்த பிரணவகாராய வித்மஹி கார்த்திகை பெண்பால் ரூபவர்த்தன் நியாய சண்முகாய தீமஹி தன்னோ தேவ வித்தகஸ்தியாய மந்திர சண்முக பிரசோதயாத். இது சண்முகனுடையது. இப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்களா? இப்போ இவங்கள் எல்லாம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே போன நேரம் போதாது. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு காயத்ரி வந்துடும். பாருங்கள், அந்த மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன். பொருள் என்னென்னா நான் சொல்ல போகிறதில்ல. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த உள்ள தூய்மை, உடல் தூய்மை, ஆகார தூய்மை, மன தூய்மை, அதாவது சிகாயை வசிட்டுன்னுவாங்க, வாய் சுத்தம், கண் சுத்தம், முடி சுத்தம், தோல் சுத்தம், இருதய சுத்தம், வயிறு சுத்தம்னு எத்தனையோ சுத்தங்கள் இருக்கிறது. அத்தனை சுத்தங்களையும் செய்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்க காலத்தில் கூட இத்தனை சுத்திகளும் பண்ண பிறகு தான் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியும். அதனால் இது ஒரு வாய்ப்பாக கருதி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஒரு மந்திரம் வரும். இதை எழுதிங்க. இது என்னென்னா, யார் ஒன்றாலும் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் இந்த காயத்ரியை. இது படிக்கும்பொழுது தூய்மையாக இருந்தால் போதும். இந்த மந்திரத்தை படித்தா சன மாத்திரத்தில் ஒரு தடுங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தடுங்கல் ஆகிப்போகுது, அது நடக்கலை, அந்த மாதிரி உங்களுக்கு சிந்தனை வந்துருச்சுன்னா இந்த மந்திரத்தை படிங்க. எத்தனை முறைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க மந்திரத்தை. அதாவது நம்ம வந்து சக்கரைன்னா எப்படி சாப்பிடுவோம், இது வந்து எத்தனை முறை என்று கேட்பது தவறு. உண்மை உங்களால் முடிந்தவரை படித்து கொள்ளுங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை இத்தனை முறை தான் படிக்கணுங்கிறது கிடையாது. உண்மையாக எத்தனை முறை வேணாலும் படிச்சுக்கோங்க. அதனால் இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை இந்த தரிசனத்தோடு பார்த்து இந்த மாத்திரத்தில் வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும், நம்பிக்கை இல்லாதவருக்கு பலன் இல்லை. பார்த்து ரசிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ அந்த மந்திரத்தை பாருங்கள். சதாசுதம் காயத்ரி மாதா சுதம் தேவவித்மஹி சர்வீஸ்வர ரூப மந்திர தேவஸ்யாய விதா சுதகாருண்யாய சூளாதாரி வர்த்தஸ்யாய தீமஹி காயத்ரி மாதா வர்த்தனி தேவோ அனுக்ரஹார்த்த பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் சௌம் சாமுண்டகாருண்யாய வர்த்த சதா. ஓம் ரீம் ஹிரீம் க்ளீம் க்ளௌம் சத்யரூபஸ்த்யாய மந்திர சௌம் தகதகம் ரகரக ரணரண அகஹ முகமுக ருகருக சத்யத்
தட்சத் சித் சத்ரூபாய மந்திர தட்சத் சித் சத் மந்திர ரூபாய தட்சத் சித் சத் மந்திர ரூபாய அனுக்கிரக தேவ மாதா பிரார்த்தனா சித்தைதம் காய ரூபாய மந்திர த்ரியம்பிகே ரூபவர்த்தன்யாய மந்திர ஆத்மசத்தஸ்தியாய மந்திர சுத்தி ஓம்காராய ஓம்கார தேவ வித்தகத்யாய மாரி சர்வாத்யாய தேவ கண்காணாய மந்திர ரூபே சர்வதேவ மாதா அனுக்கிரக சக்தி காயத்ரி மாதா பிரார்த்தனா சித்தைதம் அகபிரம்மஸ்ததுன்ரூபம் மந்திரதேவம் சர்வஸ்ததாஸ்து மந்திர காயத்ரி பரிபூரண அனுக்ரகாயே நிதம் க்ரதம் நித பிரஜோதம் நிதம் யோகம் யோகதண்ட பரிபாலனம் சங்கட நிவாரண நிவாரயார்த்தம் சங்கட நிவாரண நிவாரயார்த்தம் சதுர்புஜ வேத காருண்யாய சங்கட நிவர்த்தசன பக்தஜன ரூபகாருண்யாய சர்வீஸ்வர கர்த்தம் சர்வயோக சகல நல குல குண தனதானிய ஸ்மிருதம் மந்திரதேவி தேகி மே தேகியாஸ்தான வஸ்தலே சர்வீஸ்வர ரூப மந்திரகாலினி அனுக்ரக காயத்ரி மாதா தேவி சர்வரூபே அனுக்ரக அனுக்ரகாய நமஸ்துதே நமஸ்துதே யா தேவி சர்வபூதேஷு சர்வகாயத்ரி மாதா அனுக்ரக தேவி சர்வதேவோ யா தேவி சர்வபூதேஷு மந்திர மாதாயே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நம யா தேவி சர்வபூதேஷு சரஸ்வதி மாதா ரூபிணி காயத்ரி அனுக்ரக நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை ஸ்ரீ நமோ நம யா தேவி சர்வபூதேஷு மகாலட்சுமி க்ருதயானந்த மந்திர பக்தஜனஸ்த்யாய தன பிராப்த சித்தி நமஸ்தஸ்ய நமஸ்தஸ்யை நமோ நம சர்வீஸ்வராய யோகம் சர்வாஸ்த்யாய மந்திர வைகுந்த யோகா சர்வாத்யாய பிரம்மஸ்வரோஸ்த்யாய இதி தேவஸ்த்யாய மந்திர ரூபே அதிபுருஷ யோகமானுஷ பவ சக்தி சித்தைத காயத்ரி அனுக்ரகாய நமவோம். நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று இந்த காயத்ரி அன்னையை பற்றி பேசினா காயமெல்லாம் இந்த உடல் எல்லாம் ஆனந்தத்தில் மிதந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி இந்த அன்னைக்கு உண்டு. இதையெல்லாம் திறனாய்வு செய்து உங்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுக்க அந்த இறைவனாகவும் குருவாகவும் எமக்குள் எழுந்திருக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய பெரும் கருணை, அவர் பாடல்களை பாடி 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 இதையெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு திறன்வாய்வு அந்த பாடலினுடைய ஆசீர்வாத அனுகிரகத்தினாலே கிடைக்கப்பெற்று முருகப்பெருமானுடைய பெருங்கருணையால் உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் குருவையும் வணங்கி திருவுக்கான பாத்திரங்களையும் ஏற்று எல்லாம் வல்ல நிலையும் காட்டி இந்த காயத்தினுடைய அன்னை உங்கள் காயமெல்லாம் தீர்த்து கலக்கத்தை போக்கி நல்லொருள் கிடைக்கட்டும், நல்லவை நடக்கட்டும், யோகங்கள் பிறக்கட்டும், எல்லா விதமான வளமும் நலமும் யோகமும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்று தடையகர்ந்து சந்தோஷமாக கலக்கம் தீர்ந்து எல்லா விதமான நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும். கலக்கங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் கிடைக்கப்பெற்று நன்றாக வாழ வேண்டும். இந்த காயத்ரி அன்னையினுடைய அற்புத சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். இதுவே இந்த காயத்ரியினுடைய சக்தி உங்கள் இல்லங்களில் ஒலிக்கப்பெற்று வாழ்க. வணக்கம்.